அனைவருக்கும் வணக்கம். 12th தமிழ் ஷார்ட் நோட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரிமை தாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷனை க்வெஸ்டின் டைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா? ஸோ தமிழ் மெட்டீரியல் மட்டும் இப்படி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேக்ஸை தவிர்த்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோக்ரஃபி, எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸு, அதுக்கப்புறம் வந்து தமிழ், ஓகேங்களா? 6th to 12th வரையிலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வேணுங்கிறவங்க சாம்பிள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து அதோடய டீட்டெயில்ஸை கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சில் மேக்ஸிமம் ஃபீஸே 800 rupees தான். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உரிமை தாகம், இந்த சிறுகதை, ஓகேங்களா? ஸோ இந்த சிறுகதை வந்து எந்த தொகுப்பிலிருந்து எடுத்தது அப்படின்னா பூமணி சிறுகதைகள், ஓகேவா? அந்த கரிசல் எழுத்தாளர்கள்னு ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர்களில் சொல்லுவோம், அதில் ஒருவர் தான் பூமணி. இந்த உரிமை தாகம் அப்படிங்கிற சிறுகதையை எழுதியவரும் இவர் தான், பூமணி, ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுத்துறை துணைப்பதிவாளராக வந்து இவர் பணியாற்றியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து இவர் எழுதிய முக்கிய சிறுகதை தொகுப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள். ஸோ இதெல்லாம் முக்கியமான சிறுகதை தொகுப்புகள். அதே மாதிரி புதினங்கள், வெக்கை, பிறகு, அண்ணாடி, கொம்பை. ஸோ இதெல்லாம் வந்து பூமணி எழுதிய புதினங்கள். அதே மாதிரி வந்து கருவேலம் புக்கள் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தையும் இவர் இயக்கியிருக்காரு. 2014 சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. இவர் எழுதிய எந்த புதினத்திற்காகன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாடி, ஓகேங்களா? அஞ்ஞாடி. ஸோ இந்த புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கார். யார் அப்படின்னா பூமணி அவர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த உரிமை தாகத்தில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்னு சொன்னோம்னா இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.